அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். திரு ஆதவன் அவர்கள் எழுதிய சருக்கிய குதிரைகள் நொண்டும் என்ற சிறுகதை இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம். இந்த சிறுகதை 1966 வெளிவந்தது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். அப்பாவின் முதுகில் உட்கார்ந்து குதிரை விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தான் குழந்தை அசோக். ஹை ஹை குதிரை, வேகமா போ என்று தன் அப்பாவின் முதுகில் தட்டியவாறே கூவினான். தரை மீது கால்களை மடித்து கைகளை ஊன்றி நகர்ந்து கொண்டிருந்த ஜெகநாதன் குதிரை போல கனைத்து கொண்டான். அடிக்கு பயந்து வேகமாக போவது மாதிரி பாசாங்கு செய்தான். சீக்கிரம் சீக்கிரம் என்றான் குழந்தை அசோக். சமையலறையிலிருந்து வந்த பூமா சற்று நேரம் இந்த குதிரை விளையாட்டை ரசித்தாள். பிறகு, சாதம் போட்டாச்சு, வாங்க சாப்பிடலாம் என்று கணவனை கூப்பிட்டாள். குதிரை உடனே அவள் காலடியில் வந்து நின்றது. அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் பா என்றான் குழந்தை. கீழே இறங்கு அசோக், அப்பாவுக்கு நேரமாச்சு. மாட்டேன் போ என்ற குழந்தை அசோக்கை அப்படியே தூக்கி கொண்டு உப்பு மூட்டை விளையாடலாமா என்று கேட்டுக்கொண்டே ஜெகநாதன் சமையலறையை நோக்கி நடந்தான். குழம்புல புளி ஒரு துளி ஜாஸ்தி, ஆனா ரசம் ஏ கிளாஸ் என்று விமர்சனம் செய்தவாறு பூமாவிடமிருந்து புன்னகையை வரவழைத்துக் கொண்டே ஜெகநாதன் சாப்பிட்டான். கை கழுவிவிட்டு அவள் அருகில் வந்து புடவை தலைப்பில் கையையும் வாயையும் துடைத்துக் கொண்டான். ஆமா பச்சை குழந்தை என்று அவள் சிரித்தாள். சலவை சட்டையை பிரித்து அணியும் போது பித்தான் ஒன்று கையோடு வந்தது. பூமி இங்க வாயே என்று கூப்பிட்டான். என்னவா என்று கேட்டவாறே வந்தாள் அவன் மனைவி. பித்தான் அருந்து போச்சு. அவள் பித்தானையும் ஊசி நூலையும் எடுத்து வந்து அவன் நின்றிருந்த நிலையிலேயே அவன் அணிந்திருந்த சட்டையில் பித்தானை வைத்து தைக்க தொடங்கினாள். அவன் ராகம் எடுத்துக்கொண்டே அவளுடைய தலை மீது தாளம் போட தொடங்கினான். இப்படி அசைச்சுக்கிட்டே இருந்தா எப்படித்தான் தைக்க முடியும்? இல்ல இல்ல அசைக்கல என்று சொன்னபடி அவள் தலைமையிலிருந்து தன் கைகளை எடுத்தான். தைத்து முடித்ததும் அவள் தன் முகத்தை அவன் மார்பருகே கொண்டு வந்து நூலை பல்லால் கடித்து அறுத்த போது அவன் சட்டென்று அவளை அணைத்துக் கொள்ள முயன்றான். என்ன இது விளையாட்டு என்று சொன்னவாறே அவள் விலகிச் சென்றாள். டிரெஸ் செய்து கொண்டு கிளம்ப தயாராக அவன் ஹாலுக்கு வந்தபோது அசோக் மரக்குதிரையில் உட்கார்ந்து ஆடிக்கொண்டிருந்தான். நல்ல குதிரை பைத்தியம் இவன் என்று சொன்னவாறே புறப்பட்டான். அசோக் டாடா என்று ஜெகநாதன் அவன் அருகில் வந்து குனிந்து கொண்டான். அப்பாவின் கன்னத்தில் அசோக் முத்தம் கொடுத்தான். வராந்தாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஸ்கூட்டரை வாசலுக்கு தள்ளி சென்று ஜெகநாதன் ஏறி உட்கார்ந்தவுடன் அசோக் மறுபடியும் டாடா டாடா என்று ஓடி வந்தான். ஜெகநாதன் புன்னகையுடன் கையை உயர்த்தி வீசி ஆட்டிவிட்டு ஸ்கூட்டரை கிளப்பினான். ஸ்கூட்டரில் போய்கொண்டிருந்த ஜெகநாதன் எம்டெக் படித்தவன், அதுவும் அமெரிக்காவில். அவன் ஒரு சந்தோஷமான மனிதன். சிலரை போல வாழ்க்கையில் அதிருப்தியும் சலிப்பும் கொண்டவனில்லை. வாழ்க்கையை நன்றாக அனுபவித்து வாழும் ரகசியம் அவனுக்கு தெரிந்திருந்தது. அவனுக்கு என்ன குறை? அன்பு மனைவி, அருமையான குழந்தை. ஆபீஸில் அவன் தன் அறையை நெருங்கும் போது வெளியே இருந்த ஸ்டெனோ மேரி குட்மார்னிங் என்று சொல்லிவிட்டு புன்னகைத்தாள். அவன் கமின் என்று அழைத்தவாறே உள்ளே நுழைந்தான். அன்பு மனைவி, அருமையான குழந்தை, ஆசை காதலி மேரி. அவனுக்கு உண்மையில் என்ன குறை? ஜெகநாதன் திருப்தியாக புன்னகை செய்தான். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான மூட்ல இருக்கீங்க போல இருக்கே என்றாள் மேரி. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷம் பொங்கி பெருகுது என்று சொல்லி கொண்டே அவளை மேலும் கீழுமாக பார்த்த ஜெகநாதன், நீ வேற இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டிருக்க, பாக்குறதுக்கு ஜோரா இருக்க என்றான். ஓ நிஜமாவா என்று தலையை ஒய்யாரமாக சாய்த்து அவள் கவர்ச்சிகரமாக புன்னகை செய்த அழகு ஜெகநாதனை கிரங்கடித்தது. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் என்றாள் மேரி. அட கங்கிராச்சுலேஷன்ஸ், என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த சந்தோஷமான வைபவத்தை நாம கொண்டாட வேண்டாமா? இன்னைக்கு சாயந்தரம் ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் டின்னர் சாப்பிடலாம். ஆமா எனக்கு நீங்க பரிசு ஒன்னும் கொடுக்க போறது இல்லையா? கட்டாயமா ஒரு நல்ல பிறந்த நாள் பரிசு கொடுக்கத்தான் போறேன் என்றவாறு அவன் அவள் அருகில் நெருங்கி முகத்தை நோக்கி குனிந்தான். அவள் பரபரப்புடன் எழுந்தாள். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், இப்படி ஆபீஸ்ல விளையாடினா யாராவது ஒரு நாள் நம்ம பார்க்க போறாங்க. பாரு நீ ஒரு பயந்தாங்குள்ளி
என்று ஜெகநாதன் சிரித்தான். தன்னை தவிர மற்றவர்கள் எல்லோரும் பயந்தாங்கொள்ளிகள் என்பதுதான் அவனுடைய அபிப்பிராயம். வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாத அசடுகள். சந்தோஷமாக வாழ்வது இவ்வளவு சுலபமாக இருக்கும்போது தர்மம் நியாயம் என்று பயந்து கொண்டு கஷ்டங்களிலும் கவலைகளிலும் உழலும் பேதைகள், முதுகெலும்பில்லாத கோழை ஜனங்கள் நிறைந்த இந்த தேசம் எப்போது எப்படி முன்னேறப் போகிறது என்று நினைத்தவாறு அவன் இகழ்ச்சியாக மிடுக்குடன் புன்னகை செய்து கொள்வான். ஆமாம், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தைரியமற்ற முட்டாள்கள். ஒவ்வொரு மனிதனும் முட்டாள்தான். ஜெகநாதனை பொறுத்தவரை அவன் ஒரு தைரியசாலிதான், அதில் அவனுக்கு சந்தேகமே கிடையாது. அவன் எதற்கும் தயங்கியதில்லை. தனக்கு வேண்டியது எதுவாயினும் அதை எப்படியாவது அடைந்தே தீருவான். யோசனையே கிடையாது, நேரடியாக செயலில் குதிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய சித்தாந்தம். வாய்ப்புகளை நழுவ விடாத புத்திசாலி அவன். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு அம்சத்திலும் அவனுக்கு வெற்றி வெற்றி வெற்றிதான். சந்தோஷம் தைரியம் இவற்றுடன் அவனுக்கு கர்வமும் இருந்தது. இருக்க வேண்டியது தானே. அவனுக்கு தன்னுடைய அழகிலே கர்வம், பணத்திலே கர்வம், அந்தஸ்திலே கர்வம், அமைதியான குடும்ப வாழ்க்கையிலே கர்வம், உலகத்தின் கண்களில் மண்ணை தூவி மேரியுடன் தான் வெற்றிகரமாக நடத்தி வந்த அந்த இன்னொரு வாழ்க்கையிலும் கர்வம். ஒரு வாழ்க்கையே சரியாக வாழத் தெரியாமல் விழி பிதுங்குகிறவர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை என்று சிக்கில்லாமல் இரட்டை வாழ்க்கை நடத்தி வந்த அவன் ஏன் கர்வப்படக்கூடாது? ஆகவே சந்தோஷத்துடனும் தைரியத்துடனும் கர்வத்துடனும் அவன் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். வீட்டிலே பாசமும் அன்பும் நிறைந்த குழந்தைக்கு சரியாக விளையாடும் நல்ல சமர்த்து அப்பா, மனைவி மேல் அன்பை சொரிந்து திக்குமுக்காட செய்யும் உல்லாசமான கணவன், அது ஆபீஸுக்கு கிளம்பும் வரைதான். பிறகு வீட்டுக்கு வரும் வரை அவன் மேரியின் விஷம பாப்பா. ஆபீஸிலிருந்து கிளம்பும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சந்திப்பதாக அவர்கள் பேசிக் கொள்வார்கள். பிறகு தனித்தனியாக அவன் ஸ்கூட்டரிலும் அவள் பஸ்ஸிலும் அந்த இடத்துக்கு போய் சந்தித்துக் கொள்வார்கள். ஆகவே ஆபீஸிலும் தெரியாது, வீட்டிலும் தெரியாது. எனக்குத்தான் எவ்வளவு புத்திசாலித்தனம் என்று தன்னைத்தானே சிலாகித்துக் கொள்வான் அவன். மாலையில் ஹோட்டலில் மேரியுடன் உட்கார்ந்திருந்த போது அவன் ஷூலேஸ் கட்டிக்கொள்வது போல குனிந்து அவளுடைய காலிலே கிள்ளினான். சரியான விஷம பாப்பா என்று அவள் சிரித்தாள். இந்த முத்து மாலை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்றவனிடம், உங்க பிறந்த நாள் பரிசுக்கு ரொம்ப நன்றி என்றாள் மேரி. உண்மையாவே இந்த பச்சை நிற கவுன்ல நீ தேவத மாதிரி இருக்க என்று சொன்ன ஜெகநாதனிடம், போதும் போதும், ரொம்ப கேலி பண்ணாதீங்க என்றாள் மேரி. நான் கேலிக்கு சொல்லல, நிஜமாவே இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்றான் ஜெகநாதன். இப்போது அவன் வீட்டில் இருந்தான். பேசிக் கொண்டிருந்தது மனைவியிடம். மேரிக்கு பிறகு பூமா. பச்சை கவுன் போய் புடவை வந்தது. இன்னைக்கு நான் ஏன் புது புடவை கட்டிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? தெரியுமே. எதுக்கு? என்ன இப்படி கரங்கடிக்கிறதுக்கு தான். போதுமே உங்க விளையாட்டு. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். ஜெகநாதன் திகைத்து போனான். இது என்ன ஒற்றுமை? இன்னைக்கு என்ன ஒரே பிறந்த நாள் மயமா இருக்கு என்று முணுமுணுத்து கொண்டான். ஆமா, எனக்கு என்ன பரிசு கொடுக்க போறீங்க என்று கேட்ட மனைவியிடம், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்னே எனக்கு தெரியாது, என்ன பரிசு கொடுக்கறது? சரி, நீ கண்ணை மூடிக்கோ என்றான். பூமா கண்களை மூடிக்கொண்டாள். அவன் மெல்ல அவள் அருகில் வந்து சட்டென்று அவளுடைய மூடிய இமைகள் மேல் முத்தமிட்டான். திகைப்புடனும் ஏமாற்றத்துடனும் அவள் சரையல் என்று விலகி நின்று அவனை உஷ்ணமாக முறைத்து பார்த்தாள். சேச்சே, என்ன விளையாட்டு எப்போவும்? ஜெகநாதன் பயந்தே போனான். கோவிச்சுக்காத பூமா, என்னால இப்ப வேற என்ன பரிசு கொடுக்க முடியும்? உனக்கு என்ன வேணுமோ நாளைக்கு வாங்கித்தரேன் என்று பரிதாபமான குரலில் சொன்னான். நான் சும்மா விளையாட்டுக்குத்தான் கோபப்பட்டேன். என்னைக்கு உங்க அன்பு இப்படியே இருந்தா அதுவே எனக்கு போதும் என்று உணர்ச்சி வசப்பட்டு பூமா சொன்னதும் ஜெகநாதனின் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறு வென்றது. ஜெகநாதனின் இரட்டை வாழ்க்கை இப்படியே கழிந்து கொண்டிருந்தது. சிறுவர்கள் மழை நீரில் செய்து விடுவது போன்ற ஒரு இரட்டை கப்பலில் அமர்ந்து அவன் வாழ்க்கை சாகரத்தில் சுகமாக மிதந்து கொண்டிருந்தான். ஒரு பக்கம் ஐரோப்பிய கிரீம் லிப்ஸ்டிக், மறுபக்கம் குங்குமம் மல்லிகை சரம் புடவையின் சலசலப்பு. கிழக்கும் மேற்கும் என்னிடம் சங்கமமாகின்றன என்று அவன் நினைத்து சிரித்துக் கொண்டான். அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு கர்வம். ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே என்றைக்கும் நீடிப்பதில்லை. ஜெகநாதனுடைய இரட்டை வாழ்க்கையிலும் ஒரு நாள் புயல் வீச தொடங்கியது. சுகமாக மிதந்து கொண்டிருந்த அவனுடைய இரட்டை கப்பல் ஆட்டம் கண்டது. ஒரு நாள் அவன் ஆபீஸிலிருந்து வந்தபோது பூமா உற்சாகமிழந்து காணப்பட்டாள்.
வாய் பேசாமல் டிஃபனையும் காப்பியையும் வைத்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு போனதில் கோபத்தின் பொறிகள் தெரிப்பதை அவன் உணர்ந்தான். பூமிக்கு என்ன கோபம்? ஏதோ ஒரு மாதிரியே இருக்கிய பூமி என்று அவன் கேட்டபோது பதிலே சொல்லாமல் சென்று விட்டாள். அவன் மெல்ல அவளை தேடிச் சென்றான். பூமியின் கோபத்தை எப்படி போக்குவதென்று அவனுக்கு தெரியாதா என்ன? ஆமா, உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன என்று பரிவுடன் அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தான். அவள் வெறுப்புடன் அவன் கையை விலக்கி ஒதுங்கினாள். என் உடம்புக்கு ஒரு கேடும் இல்லை, நல்லாத்தான் இருக்கு என்று உஷ்ணமான குரலில் சொன்னாள். அவளுடைய சினமும் வெறுப்பும் அவனுக்கு புரியவில்லை. பின்ன மூஞ்சிய ஏதோ வருத்தமா வச்சுக்கிட்டு இருக்கியே, ஏன்? வருத்தமா ஒண்ணும் வச்சுக்கல, என் மூஞ்சியே அப்படித்தான். எனக்கு வெளி வேஷம் எல்லாம் போட தெரியாது. பூமி, நீ என்ன பேசுறனே எனக்கு புரியல. புரியாது சாமி, நான் பேசுனா உங்களுக்கு புரியாது. நான் உங்களை போல அமெரிக்காவில போய் படிச்சவளா என்ன? உங்களுக்கு புரியும்படியா எனக்கு பேச தெரியாது. அப்படி பேசத்தான் உங்களுக்கு வேற ஆள் இருக்காளே. தன்னையும் அறியாமல் மளமளவென்று வார்த்தைகளை கொட்டிவிட்டு சட்டென்று நிறுத்தி கொண்டாள் அவள். ஜெகநாதன் திடுக்கிட்டான். தன்னுடைய ரகசியம் பூமாவுக்கு தெரிந்து விட்டதா என்று யோசித்தான். ஆனால் அவன் அவ்வளவு எளிதில் தோல்வியை ஒப்புக்கொள்ளுகிறவனா என்ன? முதலில் அவளுக்கு எவ்வளவு தெரியும் என்று ஆழம் பார்க்க வேண்டும் என்று நினைத்தான். பூமா, நீ ஏதோ தவறா நினைச்சுகிட்டு இருக்க என்று சாந்தமான குரலில் தொடங்கினான். ஆனால் அவள் அவனை பார்த்த பார்வை அவனை அப்படியே பொசுக்கி விடுவது போல் இருந்தது. நான் தவறா ஏதோ நினைச்சுக்கல, பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன் என்று சீறினாள். எதை பார்த்த? அத நான் சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா? சீச்சி, உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். என் சிநேகிதிக்கு முன்னால எனக்கு இன்னைக்கு எவ்வளவு அவமானம் தெரியுமா என்று சொல்லிக் கொண்டே அவள் விம்மி அழத் தொடங்கினாள். ஜெகநாதன் பொறுமை இழந்து கொண்டிருந்தான். எரிச்சலுடன் அவளுக்கு நாலு அறை விடலாமா என்று கூட நினைத்தான். மிகவும் முயற்சி செய்து சிதறி பறக்க விட்டிருந்த பொறுமையை கட்டிப்பிடித்து வைத்துக் கொண்டிருந்தான். அழாத பூமா, பிளீஸ், நடந்ததை சொல்லாம இப்படி அழுதேன்னா என்ன அர்த்தம்? அழாம சிரிக்கவா சொல்றீங்க? சிநேகிதி வீட்டுக்கு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தேன். அப்போ நீங்க ஸ்கூட்டர்ல வேகமா போனீங்க, பின்னால உங்களை கட்டிக்கிட்டு சீ, எனக்கு ஒரு நிமிஷம் திக்குன்னு இருந்தது. தலை சுத்தி அப்படியே கீழே விழுந்திருப்பேன். என் சிநேகிதி என்னன்னா, யாருடி அது? உங்க வீட்டுக்காரர் மாதிரி இருந்ததே, பின்னால யாரு அப்படின்னு கேக்குறா. அவளுக்கு பதில் சொல்ல எனக்கு நான் எழும்புனாதானே. மறுபடி மேலே பேச முடியாமல் அவளுக்கு தொண்டையை அடைத்து கொண்டது. ஜெகநாதன் பெருமூச்சு விட்டான். ஒரு வழியாக விஷயம் என்னவென்று தெரிந்துவிட்டது. சே, வழக்கத்தை மீறி அன்று மேரி ஸ்கூட்டரில் வந்து தொலைத்தாள். அவன் கடகடவென்று சிரிக்க தொடங்கினான். இவ்வளவுதானா? அடே அப்பா, இதுக்கு தானா இவ்வளவு பாடுபடுத்தின என்று சிரித்தான். பூமா வெறுப்புடனும் கோபத்துடனும் அவனை முறைத்து பார்த்தாள். பூமா, அவ பேரு மேரி, என் ஆபீஸ்ல ஸ்டெனோவா இருக்கிறா. ஓ, எவ்வளவு சௌகரியம். ஐயோ பூமா, நீ நினைக்கிறது போலலாம் இல்லவே இல்லை. அவளுக்கு ஒரு கால் சரியில்லை, நொண்டி நொண்டித்தான் நடப்பா. எங்க ஆபீஸ்ல நாங்க யாராவது ஒருத்தர் அவளை தினமும் வீட்டுல கொண்டு விடுறது வழக்கம். தன்னுடைய சாமர்த்தியமான புழுகை கேட்டு அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. பூமாவுக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. நீங்க நிஜமாவா சொல்றீங்க? பின்ன நான் பொய்யா சொல்றேன்? நாளைக்கே நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றேன், நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ என்றான். ஐயோ, அந்த பொண்ணு நொண்டியா? நான் ஏதேதோ நினைச்சிட்டேங்க. ஆமா, என்ன வேற வந்தது வராததுமா படுத்தி எடுத்துட்ட. என் மேல உனக்கு இவ்வளவு நம்பிக்கை இல்லாம போயிருச்சு பாத்தியா என்று உடைந்த குரலில் முணுமுணுத்து கொண்டே அவன் அங்கிருந்து கிளம்பினான். எதிர்பார்த்தது போலவே அவள் ஓடி வந்து அவன் மார்பிலே சாய்ந்து கொண்டாள். என்ன மன்னிச்சிருங்க என்று விம்மினாள். அசடே, இதுக்கு எதுக்கு அழுற? நீ சந்தேகப்பட்டது நியாயம்தானே. உனக்கு என் மேல எவ்வளவு ஆசைங்கிறத அது காட்டுது. அழாத, சிரி. அவள் நிமிர்ந்து அவனை பார்த்து மழை துளி படிந்த மலர் வெயிலில் பளபளப்பது போல சிரித்தாள். இந்த பெண்களே முட்டாள்கள் தான், எவ்வளவு சுலபமா ஏமாந்து போயிடுறாங்க என்று நினைத்தவாறு ஜெகநாதனும் புன்னகை செய்தான். மறுநாள் மாலை ஜெகநாதன் ஆபீஸிலிருந்து வீடு திரும்பிய போது மேரியையும் கூட அழைத்து வந்திருந்தான். கதவை திறந்த பூமாவை பார்த்து நமஸ்தே என்று மேரி கை கூப்பினாள். நமஸ்தே, உள்ளே வாருங்க என்று சொன்னாள் பூமா.
மேரி நொண்டி நொண்டி நடந்தவாறு உள்ளே வந்தாள். எல்லாருமாக ஹாலில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். குழந்தை அசோக் அம்மாவின் அருகில் ஒளிந்து நின்று கொண்டு புதிய அந்த பெண்மணியை தயக்கத்துடன் பார்த்தாள். பேபி, உன் பேர் என்ன என்று மேரி கொச்சை தமிழில் கேட்டாள். அசோக் பதில் சொல்லாமல் அம்மாவின் மடியில் தலையை புதைத்துக் கொண்டான். சொல்லுடா ஆண்டி, உன் பெயரை கேட்கிறாப்பாரு என்றான் ஜெகநாதன். அவன் வாயில் விரலை கடித்துக் கொண்டே மேரியை தயக்கத்துடன் பார்த்து அசோக் என்றான். வெரி ஷை பாய் என்று மேரி அவனை பார்த்து புன்னகை செய்தாள். அவன் அவனோட அம்மாவ மாதிரி என்றான் ஜெகநாதன். பூமா வெட்கத்துடன் சிரித்தாள். பிறகு பூமா மேரிக்கு வீட்டை சுற்றி காண்பித்தாள். பூஜையறை வாசலில் மேரி வியந்து போய் நின்றாள். என் மனைவிக்கு கடவுள்னா பைத்தியம் என்றான் ஜெகநாதன். மேரி பதில் பேசாமல் சுவாமி படங்களையே பார்த்து கொண்டிருந்தாள். ஹால் சுவரில் மாட்டியிருந்த புகைப்படங்களை பார்க்க தொடங்கினாள். ஜெகநாதனின் கல்யாண போட்டோவை கண்டு பக்கத்திலே சென்று பார்ப்பதற்காக அடியெடுத்து வைத்தாள். அப்போது கீழே படுத்து கிடந்த மரக்குதிரை மேல் காலை வைத்து விட்டாள். படக்கென்று குதிரையின் கால் உடைந்தது. அவள் திடுக்கிட்டு காலை எடுத்து கொண்டாள். ஐயோ, கால் அடி ஒன்னும் படலையே என்று ஜெகநாதன் பரபரப்புடன் அருகில் வந்தான். நோனோ, எனக்கு ஒன்னும் இல்ல, ஆனா குழந்தையோட மரக்குதிரைய உடைச்சிட்டேனே, பாவம் என்றாள் மேரி. ஓ, அது பரவாயில்ல என்றான் ஜெகநாதன். சாரி அசோக், நான் உனக்கு புது குதிரை வாங்கி தரேன் என்றாள் மேரி. அசோக் அம்மாவின் புடவைக்கு பின்னால் மறைந்து கொண்டான். ஓ, அவனுக்கு என் மேல கோபம் போல இருக்கு என்று மேரி சிரித்தாள். மேரி கிளம்பிய போது டாடா சொல்லுடா என்று பலமுறை கெஞ்சியும் அசோக் மசியவில்லை. மேரியை வீட்டில் விட்டுவிட்டு வருவதாக ஜெகநாதன் ஸ்கூட்டரில் கிளம்பினான். கங்கிராச்சுலேஷன்ஸ் மேரி, நொண்டி நடிப்பு பிரமாதம் என்றான் ஜெகநாதன். போங்க, எனக்கு என்னவோ போல இருக்கு என்றாள் மேரி. உங்க மனைவி ரொம்ப நல்லவ, அவளை ஏமாத்துறோமேன்னு எனக்கு சங்கடமா இருக்கு. மேரி, இப்படி சில்லிய யோசிக்காத, அனாவசியமா இதுக்கெல்லாம் கவலைப்படாத. இல்ல ஜாக், இது இப்படியே என்னைக்கு நடக்க முடியாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுதான் நல்லது. மேரி, பைத்திய மாதிரி உளராத. ஜாக், அந்த அறையில சுவாமி படங்களை பார்த்தப்போ ஒவ்வொரு படமும் என்னை உறுத்து பார்த்து குற்றம் சாட்டுறது மாதிரியே இருந்தது. பிறகு உங்க வெட்டிங் போட்டோஸ பார்த்தேன், எவ்வளவு அழகா இருக்கு, அழகான மனைவி, அழகான வீடு. ஜாக், இதெல்லாம் ஸ்பாயில் பண்ண நான் விரும்பல. மேரி, மேரி, உனக்கு திடீர்னு என்ன ஆயிருச்சு என்று அவன் அவளை திரும்பி பார்த்தான். ஒண்ணுக்கும் கவலைப்படாத என்று ஸ்கூட்டர் ஹேண்டிலிருந்து கையை எடுத்து அவளை தட்டி கொடுத்தான். ஜாக், முன்னால பாருங்க என்று அவள் அலறினாள். ஆனால் நெருங்கிக் கொண்டிருந்த அபாயத்தை அவன் மிகவும் தாமதமாகத்தான் கவனித்தான். கிளைச்சாலை ஒன்றிலிருந்து மெயின் ரோடில் வேகமாக திரும்பி சீறி கொண்டு வந்த லாரியிடமிருந்து தப்பிக்க ஸ்கூட்டரை ஒடித்து திரும்பிய போது இன்னொரு பக்கமாக வந்த காரில் மோதி சற்று நேரத்தில் பயங்கர கூச்சல், சிவப்பு, ரத்தம், பெட்ரோல் நெடி, பிறகு எதுவுமே நினைவில்லை. விழிப்பு வந்தபோது வெள்ளை தலையணையும் பச்சை டிஸ்டம்பர் சுவர்களும் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்த நர்ஸ்களின் உருவங்களும் கண்ணில் பட்டன. அவன் பரபரப்புடன் எழுந்து உட்கார்ந்தான். பார்வை மிரண்டு அலைந்தது. இதோ இந்த ஆசாமியை பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியுதே, எதுக்காக அவர் என்ன பார்த்து சிரிக்கிறாரு? தொலைந்து போன நினைவுகளை தேடுபவனை போல அவன் நெற்றியை தடவி கொண்டான். கையிலே பிளாஸ்திரி இடறியது. சார், அதிர்ஷ்டசாலி நீங்க என்றார் டாக்டர். உங்களுக்கு அடி பலம் இல்ல, ஆனா உங்க கூட ஸ்கூட்டர்ல வந்த பெண்மணி. பெண்மணி, ஸ்கூட்டர், விபத்து. ஜெகநாதனுக்கு புயல் வேகத்தில் நினைவு திரும்பியது. எங்க அவள, மேரிக்கு என்ன ஆச்சு என்று கூவினான். அவளுக்கு கால்ல பலமான அடி, காலை எடுக்க வேண்டியிருக்கு என்றார் டாக்டர். ஜெகநாதனின் விழிகள் அதிர்ச்சியுடன் டாக்டரின் முகத்தின் மேல் நிலை குத்தி நின்றன. ஆவேசத்துடன் கட்டிலிலிருந்து கீழே குதித்தான். டாக்டர், நான் உடனே அவளை பார்க்கணும். ஐ எம் சாரி, நீங்க இப்ப பார்க்க முடியாது, ஆபரேஷனுக்கு பிறகு நாளைக்கு காலையில தான் பார்க்க முடியும் என்று நிதானமாக சொன்னார் டாக்டர். டாக்டரின் உறுதியை அவன் அசைக்க முயன்றான், ஆனால் பலிக்கவில்லை. இன்று அவனுக்கு தோல்வி தினம். விபத்து நடந்த இடத்திலிருந்து அவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தவரின் காரிலேயே அவன் வீட்டுக்கு போய் சேர்ந்தான். அவருக்கு நன்றி தெரிவிக்க கூட அவனுக்கு தோன்றவில்லை. என்ன இது,
ஏன் இந்த விபத்து என்று தடுமாறி கலங்கினான். அந்த மரக்குதிரையின் உடைந்த கால் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. தன்னுடைய வீட்டுக்கு நொண்டிக் கொண்டே வந்த மேரி, சுவாமி படம் ஒவ்வொன்றாக அவனுக்கு நினைவுக்கு வந்தது. வீட்டுக்குள் அவன் நுழைந்தவுடன் அப்பா வந்தாச்சு என்று அசோக் கூவினான். ஏ குதிரை, உள்ள வா, கீழே உட்காரு என்றான் குழந்தை. மரக்குதிரை உடைஞ்சு போச்சு, இனிமே உனக்கு அப்பா குதிரை மட்டும்தான் என்று சொல்லிக்கொண்டே வந்த பூமா அவன் தலையில் இருந்த பிளாஸ்திரிகளை பார்த்து திடுக்கிட்டு போனாள். என்னாச்சுங்க, என்ன ஆச்சு என்று பதறினாள். ஒன்னும் இல்ல, இருட்டுல கண்ணு தெரியாம ஏதோ குழியில சறுக்கிருச்சு என்றவன் அவள் கவலைப்படுவதை பார்த்து, நொண்டி குதிரைக்கு சறுக்குனதுதான் சாக்கு என்று கண்ணை சிமிட்டி சிரிக்க பார்த்தான். அதே சமயம் திடீரென்று அவனையும் அறியாமல் அவன் வாயிலிருந்து உதிர்ந்த அந்த சொற்கள் அவன் சிந்தனையில் சுழன்று நடனமாடத் தொடங்கின. நொண்டி குதிரை சறுக்கின சாக்கு, நொண்டி மேரி. குதிரை சறுக்கினால் நொண்டும், ஆனால் மனிதன் சறுக்கினால்? மரக்குதிரையின் உடைந்த கால், மேரி சொன்ன சுவாமி படம். அப்படியானால் பூமாவின் கடவுள் உண்மைதானா? ஆனால் நான் தான் குற்றவாளி, தண்டனை ஏன் மேரிக்கு கிடைத்தது? ஜெகநாதனுக்கு எதுவுமே விளங்கவில்லை. அப்பா, குதிரை என்று அசோக் கையை நீட்டினான். ஜெகநாதனின் கண்களில் கண்ணீர் துளிர்த்து பொங்கியது. அப்படியே அவனை தூக்கி அணைத்துக் கொண்டான். அப்பா, குதிரைய ஆன்டி உடைச்சிட்டா. நான் அந்த குதிரையை ரிப்பேர் பண்ணி தரேன்டா கண்ணு என்று குழந்தையின் முதுகை பாசத்துடன் வருடினான் ஜெகநாதன். பூஜை அறையில் இருந்த சுவாமி படம் கண்ணில் பட்டது. உனக்காகவும் உன் அம்மாவுக்காகவும் தான் அந்த கடவுள் என்ன மன்னிச்சிருக்காரு. நீயும் என்ன மன்னிச்சிருடா கண்ணு என்று மகனின் முகம் பார்த்து பேசினான். குழந்தைக்கு அப்பா பேசியது எதுவுமே புரியவில்லை. ஜெகநாதன் குழந்தையுடன் கீழே உட்கார்ந்து மரக்குதிரையின் உடைந்த காலை சரிப்படுத்த தொடங்கினான். கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.